Hi friends, ellarku vanakkam. Innikku na vandu enna cake panna poren appdin pathingana vandu enneye illama rombave super ana spongy cake panna poren. Indha spongy cake vandu vechittu nama nariya cake idilendum pannalam. Idhu vandu oru base cake maadhiri. Idhu vandu pathingana vandu enna illa adukapra vandu pathingana na vandu pepper mixer use panna poradilla na vandu mixer da use panna poren adukapra vandu na oven use panna poradilla adukku badala normala gas la vandu pan vechi da na panna poren so rombave simple or 5 ingredient vechi pandra da idu neenga video pakkaram ella naalume indha cake panna mudiyum idu pathina na munnadi vandu or experiment panni paatha indha cake eppadi varudhu nu solli paakkuradhukaga so rombave super va vandirundhadu inga parunga enneye vidala ana vandu ipdi thirupunadume vandirchu So, I will cut the cake. இப்படி ரவுண்ட் பண்ணி தான் கட் பண்ணனும் சோ அப்பதான் நல்லா ஈவனா வரும் சரிங்க பாருங்க நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கு தொடறதுக்கு இந்த கேக் வந்து மொத்தமா ஒரு 5 minutes தான் ஆகும் நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் வேகறதுக்கு ஒரு 30 minutes ஆகும் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் அவன் யூஸ் பண்ணனும் இல்லையா நார்மலா গ্যাসல பண்றதனால நல்ல ஒரு பெரிய பாத்திரம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இதுக்குள்ள வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி வச்சிட்டேன் சோ நம்ம டைரக்டா வச்சிட்டோம்னா கேக் எல்லாம் கீழ அடி பிடிச்சிரும் அதனால மேல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிட்டு இது நம்ம வந்து லிட் வெச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் மேல cloth வெச்சிரலாம் முதல்ல வந்து இது ஒரு 10 minutes வந்துட்டு ஒரு 10 minutes வந்து லோவான ஹீட்ல வந்துட்டு ப்ரீஹீட் ஆகட்டும் அதுக்கு அந்த 10 minutes gap la nama battery la ready pannidalam so and the preheat aagra time la vandu and the sponge pandradhana enna na porukal venum pathina or 3 mutta eduthukrom adukapra or 1/2 cup sugar idu rendu unda mutta vandu namak evlo evlo adikiramo andha alavukku vandu nalla sponginess kudukum idu vandu nama fridge la irundhu direct ah eduthukalam illa vandu room temperature la vechi use pannalam na rendu me try panna rendu me ore result dhaan kaatudhu so ipo vandu indha 3 muttai odachi ulla oottitu adukapra 1/2 cup sugar ulla pottukalam சோ இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 cup sugar இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இது கூட இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு 3 minutes வந்துட்டு நல்லா grind பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து நல்லா grind ஆயிடுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி தான் இருக்கும் இதே நம்ம வந்து பீட்ரு யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்காது இங்க பாருங்க நல்ல நர தட்டி இருக்குல சோ இதுல வந்துட்டு நம்ம எந்த கப்ல sugar எடுத்தோமோ அதே கப்ல வந்துட்டு மைதா சோ இத வந்து நம்ம வந்து எப்பயுமே அந்த ஜல்லிச்சு தான் போடணும் இது கூடவே வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் நான் இது கூடவே போட்டுக்கிறேன் இதில அப்படியே போட்டு கலக்கிடலாம் இதிலே வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலக்குறது பாத்தீங்கன்னா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கலக்கணும் சோ பேட்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கணும் சோ இத நம்ம வந்து டின்னுக்கு மாத்திடலாம் இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 kg அலுமினியம் டின் எடுத்துக்கேன் இத தான் அந்த பேட்டரியலா யூஸ் பண்ணப் போறேன் நம்ம பண்ண பேட்டரி வந்துட்டு இதல போட்றதுக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கீழ வந்து நான் பாஷ்மென்ட் பேப்பர் போடப் போறேன் இந்த பாஷ்மென்ட் பேப்பர் வந்து நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் இது ஒரு டைம் இன்னொரு டைம் நான் காட்டிடுறேன் இது பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து பின்னாடி திருப்பி வெச்சிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் சென்ட்ரா பார்த்து வரணும் இந்த பாஷ்மென்ட் பேப்பர் வந்து நம்ம நாலா மடிச்சுக்கணும் சோ இதுல இருந்து மறுபடியும் இப்படி சோ இந்த மாதிரி மடிச்சத வந்து கரெக்ட்டா
இந்த இடத்துல வச்சோம்னா இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி ஆயில் தடவி விட்டுறலாம். இல்லையா அதை நம்ம வந்து உள்ள வச்சிடலாம். பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம அந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணும்போது. ஸோ இதுக்கு மேல லைட்டா கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேக் வந்து ஒட்டாம வரக்காக மட்டுமே தான். ஸோ இதுல வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க பேட்டர் எடுத்து ஊத்திடலாம். ஸோ எங்க பாத்தீங்கன்னா இது நல்லா ப்ரீஹீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட கேக் பேட்டர் எடுத்து உள்ள வச்சிருக்கோம். ஒரு 30 நிமிஷம் காத்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக. சோ இதுக்கு மேல வந்து மறுபடியும் நம்ம துணி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் எடுத்துடலாம். சுத்தமாக ஒட்டவே இல்லை, மேலெல்லாம் லைட்டாக அந்த கோல்டன் கலர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரைட் டைம் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியெடுக்கணும் கேக்கு. இந்த ஸ்பாஞ்சி கேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியும் கூட உடம்புக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட வந்து ஆயில் அண்ட் பட்டர் இது ரெண்டுமே சேர்த்திக்கல இல்லையா. ஸோ ரொம்பவே நல்லது. டயட்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலில் வந்து 1 டேபிள் ஸ்பூனில் 120 கேலரிஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பார்த்து சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சுகரில் இருக்க கேலரிஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசிக் அந்த ஸ்பாஞ்ச் கேக் வச்சு நம்ம நிறைய கேக் பண்ணலாம். நம்ம இதில் சுகர் சிரப்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் கேக்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த ஃபாலோ அப் வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.